Hi students, I am Binu. 11th mark chapter 6 exercise 6.2 11th question paakalam. Question enna kuduthirukanga appadina a straight line is passing through the point A of 1, 2 with the slope 5/12. Find the points on the line which are 13 units away from A. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1, 2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வந்து என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. அது வந்து என்ன பண்ணுது, ஸ்லோப் 5/12 மேக் பண்ணுது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த லைன் மேலே வந்து ஒரு 13 யூனிட்ஸ், அந்த ஏங்குங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 13 யூனிட்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்டு என்ன அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லோப் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் வச்ச மாதிரியான ஈக்குவேஷன். ஸோ பாயிண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ ஆஃப் 1, 2, ஸ்லோப் அப்படிங்கிறது எம் அப்படிங்கிறது 5/12. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப் இருந்ததுன்னா ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு எடுத்து இங்கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. 12 இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா 12 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. 12 உள்ளே கொண்டு போவோம், 5 உள்ளே கொண்டு போவோம். 12y மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 5. இப்போ y அந்த இந்த ரெண்டு டைமே இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், 5x மைனஸ் 5 மைனஸ் 12y ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும், 5x மைனஸ் 12y. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க கொடுத்துருந்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 யூனிட்ஸ் அவே ஃப்ரம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. 5 × 13 மைனஸ் 12y ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. 5 × 13 என்ன பண்ணுறோம், 65ஆ மைனஸ் 12y ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 12y இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணால் 84 வருமா, இஸ் ஈக்குவல் டு 0. 84 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். மைனஸ் 12y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 84. அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 84/-12. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா, டேரெக்டாக 12 டேபிள்லேயே பண்ணலாம். 12 7 டைம் போட்டோன்னா 7 × 2 = 14, ரிமைனிங் 1 7 × 1 = 7, 1 + 8 அப்போ 1 = 12 = 12, 7 × 12 = 84. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடச்சிருக்குது, y இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ தஃபோர் தி பாயிண்ட் என்ன இருக்குது, x அப்படிங்கிறது 13, y அப்படிங்கிறது 7. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.